காங்கிரஸ் பலகீனப்படுத்தி பாஜகவை பலப்படுத்தும். இதுதான் பார்க்கணும். இங்கே சமஸ்கிருதம் வந்து ஏன் தமிழ் இருக்குது சமஸ்கிருதம் இல்லைன்னு சீமான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறாரு. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் அது ஒரு இஷ்யூ தான். இந்தியாவில் வந்து ஒன்லி நேஷனல் பார்ட்டிங்கிற ஒரு அந்தஸ்து பாஜகவை தான் அணுகிறதுக்கு காங்கிரஸ் பலகீனப்பட்டு இருக்கு. அப்படி பலகீனப்படும் போது சில இடங்களில் சில விலையை கொடுத்து தான் தீரணும். அதிமுக வரைக்காக பாஜக தவம் கிடைக்கிறதா? தவம் தான் கிடைக்குது. 12 சீட்டு கொடுத்துட்டா ஓகே. தமிழிசை மாதிரி 5 சீட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு ஓகே இல்லை. எடப்பாடி 12 சீட்டு கொடுத்தாருன்னா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார். அதனால தான் கதவு திறந்துருக்குன்னு அமித்ஷா பேசினார். தருமபுரியில் பாமக அணி இல்லைன்னா எடப்பாடிக்கு டெபாசிட் தராது. எடப்பாடிக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கு. காரணம் சிவி சண்முகம் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறார். கஷ்டப்பட்டு ரெண்டாவது இடத்துக்கு பயிர் கொடுக்கணுங்கிற நிலைமையில தான் வட தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அப்போ அவருக்கு தான் டாக்டர் ராமதாஸ் வேணும். சிட்டி பாக்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்ஸின் அன்பான வணக்கம். நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜகவோட அறிக்கை, இப்போ அதை கொண்டு வந்ததுக்கு வந்து எதிர்த்து சட்டமன்றத்தில் திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா சார் உங்களை பொறுத்தமையில? அது சாத்தியமா இல்லையான்னு தான் பழைய பிரசிடென்ட் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியப்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த பேச்சு தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்களை காங்கிரஸை பலகீனப்படுத்தி பாஜகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அது அது அதுபோல மொழி ரீதியாட்டு மாநில உரிமைகளை பேசக்கூடியவங்க அதுக்கு எதிராக பேசுவாங்க, ஸ்ட்ராங்கா பேசுறவங்க தங்களுக்கு அது பலன் அவங்க நினைக்கலாம். அந்த வகையில் தான் ஸ்டாலின் இன்னைக்கு சட்டசபை தீர்மானமே போட்டிருக்கிறாரு. எடப்பாடி இதுல வளமும் போகாம இடமும் போகாம ரெண்டும் கட்டானா இருக்கிறாரு. சீமான் ஸ்டாலினை விட வேகமா ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒன்லி நேஷனல் பார்ட்டி பிஜேபி தான் காங்கிரஸ் இல்லைன்னு காங்கிரஸை பிஜேபி பலகீனப்படுத்துது. ரீஜனல் பார்ட்டிஸில் சீமான் ரொம்ப ஒரே சுடுகாடு வச்சிருக்காங்கலாம் கேட்பார், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. ஸ்டாலின் வந்து தீர்மானம் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி வளமும் போகாமல் இடமும் போகாமல் அதில் நிலைப்பாடு எடுத்திருக்காரு. அதை அன்னைக்கு ஓபிஎஸ்ஏ கிண்டல் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு வேணும்னு சொன்னவர் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஆளாட்டு மாதிரி திமுகவின் ஆளா மாதிரி வேண்டாம்னு சொல்கிறாருங்கிறத ஓபிஎஸ்ஏ சொல்லியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொகுதி வரையறை, ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற முடிவுகளை பாஜக ரொம்ப அழுத்தமாக திணிக்கிறது. இது வந்து பாஜகவுக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா சார்? காங்கிரஸ் பலகீனப்படுத்தி பாஜகவை பலப்படுத்தும். இதுதான் பார்க்கணும். இங்கே சமஸ்கிருதம் வந்து ஏன் தமிழ் இருக்குது சமஸ்கிருதம் இல்லைன்னு சீமான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறாரு. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் அது ஒரு இஷ்யூ தான். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் சமஸ்கிருதம் இருக்குங்கிறது மக்களவையில் மோடிக்கும் சட்டமன்றத்தில் மம்தாவுக்கும் போடக்கூடிய ஒரு முடிவை கூட வெஸ்ட் பெங்கால் மக்கள் எடுப்பாங்க. ஸோ ஒரு அரசியல் தமிழ் இந்தியாவில் உள்ள ஒரு அரசியலை இந்தியா சென்ட்ரிக்காக பார்க்கணும். தமிழ்நாடு சென்ட்ரிக்காக மட்டுமே அதை பார்க்கக்கூடாது. இந்தியாவில் வந்து ஒன்லி நேஷனல் பார்ட்டிங்கிற ஒரு அந்தஸ்து பாஜகவை தான் அணுகிறதுக்கு காங்கிரஸ் பலகீனப்பட்டு இருக்கு. அப்படி பலகீனப்படும் போது சில இடங்களில் சில விலையை கொடுத்து தான் தீரணும். இப்போ பாஜக வந்து அதை வந்து கொண்டு வந்துருச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்துருச்சுன்னா அடுத்த ஆட்சி சப்போஸ் காங்கிரஸ் மாறும்போது இது மாறுமா சார்? வரட்டும், இன்னும் சும்மா இன்னும் வந்து அந்த கமிட்டி போட்டு முடிவுக்கே வரல. கற்பனையிலே ஜாஸ்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கு, எப்படி பீசிபிள்ங்கிற அதை பார்ப்போம். பாஜக அதை வேணுங்கிறாங்க. அது வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியாக பாஜகவுக்கு இம்பார்ட்டன்ஸாக கூட்டுது. உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் ஒன்றிய அரசு வந்துட்டு நுழையும் போது மாநிலங்களோட உரிமைகளை தடுப்பதாக இருக்குமா சார்? மாநிலங்கள் உரிமையை வந்து மாநில கட்சி கேட்கறதுல பேசுறதுல தப்பே இல்லை. ஒன்லி நேஷனல் பார்ட்டியாட்டு ஸ்ட்ராங் இந்தியா ஸ்ட்ராங் சென்ட்ரல்னு வரணுங்கிறதுல பாஜக முன்னெடுத்து போகிறாங்க. அதில் காங்கிரஸ் பலகீனப்படுது, பாஜக பலப்படுது. ஒரு சில மாநிலங்களில் இந்த முடிவை எதிர்த்து மாநில கட்சிகள் பலப்படலாம். தேர்தல் பத்திரம் ரத்து, ஓகே, இந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து வரவேற்கத்தக்கக்கூடியதை உங்களை பொறுத்தவரை? எல்லா ஜட்ஜஸும் வரவேற்கிறாங்க, அதில் டிரான்ஸ்பரன்சி ஆங்கிலும் வரவேற்கிறாங்க. இதுதான் அன்னைக்குள்ள நிலைமையாக இருந்துகிட்ருக்குது. இதில் உள்ள சாதக பாதங்களை பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனிவே ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆளுங்கட்சி வெஸ்ட் பெங்கால்னா மம்தா, தமிழ்நாடுனா ஸ்டாலின், இந்தியானா மோடி, இவங்களுக்கெல்லாம் அட்வான்டேஞ்சஸான ஒன்று தாங்கிறத நான் மறக்க வரல. அந்த வகையில் இது ஒரு லெவல் பிளேக்கு எதிர்கட்சிகளுக்கு உதவியதாட்டி எடுத்துக்கலாம். இந்த தேர்தல் பத்திரம் ரத்து, ஏன்னா இந்த தேர்தல் பத்திரம் ரத்து பாஜகவுக்கு உச்சநீதிமன்றம் வச்ச ஒரு செக் அப்படின்னு சொல்கிறாங்களே சார்? ஆளுங்கட்சி எல்லாத்துக்குமே இது வந்து சாதகமான இது. வெஸ்ட் பெங்காலில் இது மம்தாவுக்கு மைனஸு, தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு இது மைனஸு, அதே மாதிரி ஆந்திராவில் ஜெகனுக்கு மைனஸு. இப்படி அந்த ஸ்டேட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தான் இதன் மூலமாக நிதி அதிகம் குவியும். அப்படி குவியக்கூடிய தன்மையில் உள்ள இந்த இதை வந்து மத்திய அரசு நீதிமன்றம் தப்புன்னு சொல்லும்போது பாஜகவுக்கு மட்டுமில்லை மாநிலத்தில் ஆளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி முதல்வர்களுக்குமே அது ஒரு மைனஸ். தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்றத நீதிமன்றம் சொல்லும்போது எது எந்த வகையில் இது சாதகம், எந்த வகையில் பாதகம் சார்? ஆளுங்கட்சிக்கு ஒரு நிதி ஜாஸ்தி வரும், எதிர்கட்சிக்கு நிதி குறைவாக வரும். ஸோ ஆளுங்கட்சிக்கு பாதகம் தான், எதிர்கட்சிகளாகவும் தான். நிதியை வச்சு தான், நிதியின் அடிப்படையில் தான். ஆமாம்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வருகைக்காக பாஜக தவம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அதிமுக வருகைக்காக பாஜக தவம் கிடைக்கிறதா? தவம் தான் கிடைக்குது. 12 சீட்டு கொடுத்துட்டா ஓகே, தமிழிசை மாதிரி 5 சீட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு ஓகே இல்லை. தவம் கிடைக்கிறாங்க, அந்த தவத்துக்கு 12 சீட்டு எதிர்பார்க்காங்க. எடப்பாடி 12 சீட்டு கொடுத்தாருன்னா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார். அதனால தான் கதவு திறந்துருக்குன்னு அமித்ஷா பேசினார். கதவு திறந்துருக்குன்னு பேசினாரே தவிர ஜார்ஜ் பெர்னாண்டஸையும் அருண் ஜேட்லியும் அனுப்பி நீங்கள் தர்ற சீட்டை தாங்க, நாங்கள் உங்கள் தலைமையில கூட்டணின்னு சொல்லலை. எங்கள் தலைமையில கதவு திறந்துருக்குங்கிறாரு. தவமாக தவம் கிடக்குன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுறதில் நான் மறுக்க வரலை. பட் அந்த தவத்துக்கு 12 MP சீட்டு கேட்குறாங்க. தமிழிசை மாதிரி டேக்கிட்டார் லீவிட்டுன்னு 5 சீட்டில் போக முடியாது. எடப்பாடி அதை கொடுக்க தயாரில்லை. அண்ணாமலை ரெட்டலைக்கத்து குரங்கி வாங்க தயாரில்லை. ஸோ அண்ணாமலையா எடப்பாடியில் இது பேச்சப் ஆகாது. பிரசாந்த் கிஷோர் போன்றவங்க வந்து சொல்கிறாங்க, பிஜேபி வந்து நல்லா வளர்ந்துட்டு போகுது, அடுத்த தேர்தலேருந்து ரெட்டை இலக்கங்களில் நம்ம வந்து அதை அவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜேபியோட வளர்ச்சியும் ரெட்டை இலக்கங்களும் கூடிய சீக்கிரம் இருக்குமா சார்? மோடி பிரதமருங்க இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு இது இருக்குன்னு நான் 2019 ரிசல்ட் வச்சு சொல்கிறேன். மோடி ஏற்றுக்கிட்டு அதிமுக தான் போட்டாங்கன்னு சொல்கிறேன். அதை ஓபிஎஸ் ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸாக வச்சு அதை என்கேஷ் பண்ண முடியும். கண்டிப்பாக அதிமுக வாக்காளர்கள் அதில் 20% இருக்கிறாங்க, பாஜக வாக்காளர்கள் 5% இருக்கிறாங்க, பாஜக மற்ற கட்சி வாக்காளர்கள் 5% இருக்கிறாங்க. அந்த 20% அதிமுக வாக்காளர்களை ஓபிஎஸ்ஸை ஒரு பெரிய சக்தியாட்டு முன்னிறுத்தி கேட்லிஸ்ட் போல்ஸாக முன்னிறுத்தி அந்த வாக்களை பெற முடியும். முகத்தூர் சமுதாயத்தில் பெரிய உயரத்துக்கு வந்தவர், ஜெயலலிதாவின் விசுவாசின்னு பாராட்டப்பட்டவர், மோடிக்கு ஆல் ஓவர் ஃப்ரெண்டாட்டு, மோடி லாயலிஸ்டாக இருக்கிறாரு. ஸோ அதிமுகவில் உள்ள காமன் சிவில் கோடு வேணும், இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் எங்கே கட்ட போகிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட வாக்காளர்களை ஓபிஎஸ்ஸை மையமாக வச்சு கொண்டு வர முடியுங்க தான் என்னோடய கணிப்பு. கருத்து கணிப்புங்கிறது பெர்செப்ஷன் வந்து உண்மை ஆகலாம். பட் நான் சொல்கிறது வந்து டேட்டா. அந்த டேட்டாவுக்கு காரணமான ஓபிஎஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாக்களை மோடி தலைமைக்கு எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். டிஎம்கே முதன்மையாக இருக்குது, அதிக அளவு மக்கள்கிட்ட வந்து டிஎம்கே போய் சென்றடைஞ்சிருச்சு. வருகின்ற தேர்தலே முதன்மை இடத்துல இருக்கும் அப்படின்னா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் யார் யாருக்கு இருக்கும் சார்? ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு தான் ஃபைட்டு நடக்குது. சீமான் அதில் வந்து 20 பெண்கள் 20 ஆண்கள்லையும் 40 தொகுதியிலையும் தனித்து போட்டின்னு 39+ உள்ள தனித்து போட்டின்னு சொல்லிட்டாரு. திமுக ஆன்டி மோடின்னு ஒரு அணியை கட்டமைச்சிட்டாங்க. அதில் சீட்டு தகராறு அது இது, விடுதலை சிறுத்தைகள் மூணு சீட்டு கிடக்காங்க. ஆதமன் ஏதோ ஒரு மார்ட்டினோட சன்னில்லா ஒருத்தருக்கு சீட்டு கேட்குறாங்க, கள்ளக்குறிச்சி சீட்டு கேட்குறாங்க. 3 சீட்டா 2 சீட்டான்லாம் போனாலும் கூட அவங்க திமுக கூட்டணி கூட தான் இருக்கிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாமே இன்டாக்டாக கூட்டணியில் இருக்காங்க. மோடி எதிர்ப்புன்னு இருக்கிறாப்பில் காங்கிரஸும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், கலைஞர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் தமிழர் உரிமையை வந்து தங்கள் சுயநலத்துக்காக காவு கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவு, காவிரி, முல்லைப்பெரியார் இதெல்லாம் வந்து திராவிட இயக்க இந்த தலைவர்கள் வந்து காங்கிரஸ் பாஜகவோட தங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்காக பதவி பாதுகாப்பு இதுக்காக வந்து தமிழர் உரிமையை வந்து இந்த தலைவர்கள் காவு கொடுத்துட்டாங்க, திராவிட இயக்க தலைவர்கள் காவு கொடுத்துட்டாங்கிற அடிப்படையில் சீமான் வந்து காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டான்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தெளிவாக களத்தில் நிற்கிறாப்பில் மோடி பிரதமருங்கிற வரக்கூடியவங்களாம் வான்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் அதுக்கு தயாராக இருக்கிறாரு. மற்றவங்க யார் யாரெல்லாம் வராங்கன்னு இன்னும் தெரியலை. அதே மாதிரி அண்ணா தலைமை தலைமையில் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னேன். எடப்பாடி பழனிசாமியால் மெகா கூட்டணிக்கு என்ஆர் தனபால, இவர் ஜெகன்மூர்த்தியார், எஸ்டிபிஐ இவங்க தான் வந்திருக்காங்க. மற்றபடி 1% பலன் நிரூபித்த ஒரு கட்சி கூட அவங்க மெகா கூட்டணிக்கு வரலை. கிருஷ்ணசாமி, வாசன் எல்லாமே வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த பக்கம் இருக்க போகிறாங்கங்கிறது கடைசியாக தான் தெரிய வரும். ஸோ இதுதான் நிலைமை இன்றைக்கி சூழ்நிலை. சீமானுக்கு வந்து கமலஹாசனும் தினகரனும் சொதப்பினது சீமானுக்கு ஒரு லாபமாக இருந்தது. அத்தகைய ஒரு தன்மையில் ஸ்டெடியாக முதல்ல போனால் எல்லா இடைத்தேர்தலையும் நின்னால் லாபம் கிடைக்கும்னு சீமான் தெளிவாக நிற்கிறாப்பில் அது அதிமுக தலைமையில் மெகா கூட்டணியாக மோடி பிரதமருங்கிற கூட்டணியாங்கிறதுல பாமகவும் தேமுதிகவும் முடிவெடுக்க முடியாமல் தன்னிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி முடிவு வருது. ஓகே, டிஎம்கே கூட்டணி கட்சிகள், ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து சொல்லும்போது இந்த இடம் 1 தொகுதி அதிகமாக கேட்டிருக்கோம், 2 தொகுதி அதிகமாக கேட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் முடிவாக என்ன சார் கிடைக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பொறுத்தவரை? ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகள் யார் கேட்டிருக்காங்க? இல்லை, ஏடிஎம்கே பேனலில் வந்து பேசாமல் சொல்லியிருந்தாங்க சார், அதிக சீட்டு கொடுத்தா நாங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்போம்ன்ற மாதிரி. யார் யார் சொல்லியிருக்காங்க? தேமுதிக அவங்க சொல்லியிருந்தாங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்போம்ல, யார் அதிக சீட்டு தராங்களோ அவங்க கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. டிஎம்கேல வைகோ அவர்களுடைய மகன் சொல்லியிருந்தாங்க இந்த இடம் 1 சீட் எக்ஸ்ட்ரா கேட்போம் அப்படின்னு, விசிகாவும் சொல்லியிருந்தாங்க. அதனால அது எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. நம்ம திமுகவும் அதிக இடத்துல போட்டி போட விரும்புது, நாங்களும் கேட்குறேன்னு தான் பாலகிருஷ்ணன் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. திமுக அணியில் ஒன்றா ஒரே அணியில் இருக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன மாற்றம் இருந்தாலும் கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையில் தன்மையில் தான் அங்கே உள்ள எல்லா கட்சிகளுமே இருக்குது. அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி இருக்கு முதல்ல? அதிமுக கூட்டணி முடிவாயிட்டா?
அப்ப அங்க யார் கேக்குறா சீட்டு? அண்ணாதிமுகட்ட யாரும் கேக்கல. அண்ணாதிமுகவுக்கும் பாஜாக்காவுக்கும் இடையில பிரேமல தான் பவர் போலிஸ் பண்றாங்க. அண்ணாதிமுகவுக்கும் பாஜாக்காவுக்கும் இடையில தங்களை நம்பி தனிச்சு போட்டிடவும் தயாருங்கிற துணிச்சல்ல டாக்டரையா போர் போலிஸ் பண்றாரு. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதுல பிரேமலதாவுக்கு போர் போலிஸ் வந்து இது நீர்க்குமிழி மாதிரி இப்பவே பஸ்ட் ஆகி முடிஞ்சு போகும். அது ஒண்ணு ரெண்டுக்கு மேல அது அங்க இல்ல. பாமக போர் போலிஸ் தான் பெரிய போர் போலிஸ். அது வட தமிழகத்துல ரெண்டாம் இடத்த முடிவு பண்ணக்கூடிய கட்சி. பெரிய லெவல்ல வன்னியருக்கு உறுதியான தலைவராட்டு வன்னியர் செல்வாக்குல டாக்டர் ராமதாஸ் பெரிய லெவல்ல நிற்கிறாரு. அப்போ உங்களுக்கு தர்மபுரியில பாமக அணியிலன்னா எடப்பாடிக்கு டெபாசிட் தராது. சிதம்பரத்துல கஷ்டப்பட்டு டெபாசிட் வாங்குவாரு. விழுப்புரத்துல டெபாசிட் வாங்கிடுவாரு. பாமக அணிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கு. காரணம் சிவி சண்முகம் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. கிருஷ்ணகிரியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அங்கேயும் ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும். இந்த மாதிரி மூணாவது இடம் போகணும் அல்லது கஷ்டப்பட்டு ரெண்டாவது இடத்துக்கு ஃபைட் கொடுக்கணுங்கிற நிலமையில தான் வட தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அப்போ அவருக்கு தான் டாக்டர் ராமதாஸ் வேணும். இந்த உண்மையை நான் மட்டும்தான் பேசுகிறேன். ராமதாஸுக்கு பலகீனமான விஷயங்களையும் நான் பல பேசியிருக்கிறேன். பட் இன்னைக்கு பாஜக அதிமுக கடையில் பலமானவராக டாக்டர் ராமதாஸ் இருக்காங்கிறத நான் பேசியிருக்கிறேன். அதனால் அதிமுக கூட்டணின்னா அங்கே இருக்க எஸ்டிபியையும் ஜெகன்மூர்த்தியும் என்ஆர் தனபாலனும் இவங்களும் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து யாரும் பலத்தை நிரூபித்த தலைவர்கள் கிடையாது. பலத்தை நிரூபித்த கட்சிகள் எதுவுமே அதிமுக கூட்டணியில் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படி வரும்போது அதை பற்றி நம்ம பேசலாம். தேமுதிக பாமக போன்றவங்கள்லாம் வரலாம். ஆனால் அவங்க ரெண்டு இடமும் இருக்கிறாங்கிறது தான் உண்மை. ஓகே, கண்டிப்பாக சார். அரசியல் பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு மிக அருமையாக பதிலளித்தீங்க சார். அதுக்காக சிட்டி பாக்ஸ் மீடியா நேரில் சார்பாக என்னோட சார்பாக ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.